எம்ஜிஆர் ஐயா நூற்றாண்டில் நடைபெறும் தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆண்டு பேரவை கூட்டத்துக்கு வந்திருக்கும் என் குடும்பம் சார்ந்த அத்தனை நபர்களுக்கு என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். பேப்பரில் சில தீர்மானங்கள் இருக்குது, அது பேச சொன்னாங்க. முதல்ல மனசார பேசிட்டு அதுக்கப்புறம் பேப்பரில் இருக்கிறது நான் படிச்சிடுறேன். நீங்கள் வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கார்த்தி, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நடிகர் சங்கத்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு பேனா எடுத்துகிட்டு போயிட்டேன், நான் திரும்ப கொடுத்துட்றேன். ஏன்னா எழுத வேண்டிய நேரம், ஸோ ஒரு பேனா எடுத்துட்டேன் ஆஃபீஸ்லேருந்து. அப்போ அவன் கேள்வி கேட்பான் நாளைக்கு, அந்த பேனா எங்கடா திருப்பி வைடா ஆஃபீஸ்லேருந்து. அதனால் இப்போ சொல்லிடுறேன், அந்த பேனா வந்து நான் கொடுத்துட்றேன். கார்த்தி, மறுபடியும் சொல்கிறேன், நான் பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டை கட்டுறது காரணம் வந்து உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நான் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதனால தான் உன் முன்னாடி அடிக்கடி நான் வந்து பட்டு சட்டை பட்டு வேஷ்டியோடு நிற்கிறேன். இந்த தெய்வம் கடவுள் அனுப்பின இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய இந்த குடும்பம் சார்ந்த நபர்கள் தயவு செய்து அவங்களுக்காக ஒரு தடவை கை தட்டுங்க. ஏன்னா நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கட்டும், நம்ம குடும்பம் சார்ந்த நபர்கள் நல்லா இருக்கட்டும், நல்லது கெட்டது எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளி உலகம் சமுதாயம் எப்படி கேடு கெட்டு போட்டோம் அப்படின்ட்டு இருக்கிற இன்றைய சூழ்நிலையில் இந்த குடும்பமும் நல்லா இருக்கணும், இந்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சேர்ந்து நினச்சி யோசித்து செயல்படுற இந்த கூட்டத்துக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எங்கள் அப்பா கிட்டேருந்து திட்டு வாங்கினேன். எங்கே போகிறேன்னு கேட்டார், பொதுக்குழுக்கு போகிறேன் நடிகர் சங்கத்துக்கு. நானும் வரேன்னு சொன்னார். இல்லை, கார்டு இருக்கிறவங்க தான் உள்ள அலோடு இருந்தேன். அவர் வந்து இல்லை இல்லை, நானும் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கும் கார்டு, நானும் நடிச்சிருக்கேன். எத்தனை படத்தில் நடிச்சிருக்கீங்கப்பான்னு. நான் ஒரு கன்னடா படத்தில் நடிச்சிருக்கேன், இப்போ தமிழ் படத்தில் அதர்வா படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். இல்லைப்பா, விதிமுறைப்படி ரெண்டு திரைப்படத்தில் நடித்தால் தான் உங்களுக்கு கார்டு கொடுக்கப்படும் அப்படின்னா போடான்னு. ஸோ பூச்சி முருகன் ஐயா சார்பாக நான் அதை திட்டு வாங்கிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வந்து முடிவு எடுத்தது ஒரு விஷயம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை போட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி பாண்டவர் அணியாக தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு நம்ம என்ன வாக்குறுதிகள் சொல்லியிருக்கோமோ அது நிறைவேற்ற வரைக்கும் நம்ம எல்லோரும் ஒன்றா இருப்போம் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து இன்னி வரைக்கும் கட்டி காப்பாற்றி கொண்டு வரோம். அதில் ஒரு விதிமுறை கூட நாங்கள் மீறவே இல்லை. அதனால தான் எங்கள் அப்பாவோட உதாரணம் நான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, ரெண்டு திரைப்படத்தில் நடிச்சுட்டு முறையாக அந்த சென்சார் சர்டிஃபிகேட், அந்த டைரக்டர் கொடுத்த சான்றிதழ், அந்த தயாரிப்பாளர் கொடுத்த சான்றிதழ் கொடுத்தாதான் நம்ம குடும்பத்தில் ஒரு நபராக அவர் சேர்க்கப்படலாம். அது வரைக்கும் அவரோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவர் கண்டிப்பாக வந்து இன்னொரு திரைப்படத்தில் நடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நம்ம குடும்பத்தில் சேர்ந்துருவார் டெஃபினட்டாக. இந்த பொதுவாகவே இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், பொதுக்குழுனாலே ஒரு சலசலப்பு. போன வருஷம் வந்து பிரிச்சுக்கிட்டோம், டே கார்த்தி நீ மேடையை பார்த்துக்கோ, நான் வாசலை பார்த்துக்கிறேன். என்ன ஆனாலும் நீ அங்கிட்டு வரக்கூடாது, நான் என்ன ஆனாலும் நான் இங்கிட்டு வரமாட்டேன், நீ மேடையை பார்த்துக்கோ, நான் யா எந்த சர்ச்சையாக இருந்தாலும். ஏன்னா சர்ச்சை பண்ணக்கூடிய நபர்கள் தான் வந்து மேடையில் நடக்கிற நாகரிகத்தை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த முறை வந்து பொதுவாகவே வந்து ஏதோ ஒரு சர்ச்சை இருக்கும், ஏதோ ஒரு சலசலப்பு இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதை தாண்டி இந்த பசங்க எங்கள் எல்லா இனிமேல் பசங்கன்னு நான் இனியும் சேர்த்து சொல்லிக்கிறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து போன வருஷம் நடத்தினது எப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கடைசி நேரத்தில் இடம் மாற்றம், அதுக்கப்புறம் வந்து நம்ம நிலத்திலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடவுளாக அனுப்பப்பட்ட அந்த விஷயத்தை வந்து நிறைவேற்றணும், நம்ம நிலத்தில் அந்த பொதுக்குழு நடத்தணும். இந்த வருஷம் வந்து என்னை வந்து இந்த குடும்பத்தோடு சேர்ந்து நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் உட்கார வச்ச அந்த நல்ல மனிதர்கள், மாறி விட்ட அந்த நல்ல மனிதர்கள், வெளியில் இருக்கிற அந்த நல்ல மனிதர்களுக்கு என்னோட வணக்கம், என்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கேன். நீங்கள் மாறி இருக்கீங்க, நீங்கள்
உங்க போக்கை மாத்திக்கிட்டீங்க, நீங்க எங்க செயல்பாட்டில் நம்பிக்கை இருக்குன்ற அடிப்படையில் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன குட்டிகரணை போட்டாலும் இந்த நிர்வாகத்தில் வந்து எந்த ஒரு வகையில் ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. கெடுதல் கெட்ட விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது, நல்லது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த நல்லதை வந்து எந்த அளவுக்கு மேற்கொண்டு செய்ய முடியும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் தவிர்த்து, எங்களால் வந்து நினைச்சா கூட எங்களால் முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா என் அண்ணன் பூச்சி முருகன் கூடவே இருக்கார். ஏன் சொல்கிறேன்னா அவர் விடமாட்டார். போக்கை மாற்றி போனால் கூட கொண்டு வந்து, சார் நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் அது முறையாக செய்யுங்க, அது லீகலாக செய்யுங்க, இப்படி செஞ்சால் தான் நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நான் இன்றைக்கி தலை நிமிர்ந்து நிற்கிறேன்னா ஒரு வகையில் பூச்சி முருகனும் காரணம், ஒரு வகையில் வந்து கிருஷ்ணாவும் காரணம். எனக்கு நீங்கள் தயவு செய்து இந்த நபர் கிருஷ்ணா என்ற நபருக்கும் திரு கா தாமஸ் கந்தசாமி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா இரவும் பகலுமாக உழைச்சிருக்காங்க. இந்த நிலத்தை மீட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த நிலத்தை மீட்டுறதுக்காக வந்து எல்லோரும் வந்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா என்னையே அது இப்போ நம்ம நிலம் நம்ம பத்திரம் எல்லாமே சரியாக இருக்கே, அதை அதை வந்து எஸ்பிஐ சினிமா கிட்டேருந்து மீட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதுக்கு ஐஸ்ரீ கணேஷ் ஐயா வந்து உதவி செஞ்சது வந்து சத்தியமாக யாராலும் அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி உதவி செய்ய முடியாது. அவர் வந்து, சார் இது இது வந்து நம்ம சொத்து சார், நான் நான் வந்து நிற்கிறேன் சார், யார் கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, நான் காசு கொடுக்குறேன் சார், இந்த காசை கொடுத்து நான் அந்த பத்திரத்தை மீட்டுற வரைக்கும் நான் கூட நிற்கிறேன், தூண் மாதிரி இன்னி வரைக்கும் நிற்கிறாரு. ஐஸ்ரீ கணேஷ் ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த விஷயத்தில். இந்த இந்த நேரத்தில் இந்த 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 விஷயத்தில் வந்து இந்த நிலத்தில் ஏதோ ஒன்று இருக்குங்க. எம்ஜிஆர் ஐயாவோட ஆவியோ இல்லை சிவாஜி ஐயாவோட ஆவியோ இல்லை எஸ்எஸ்ஆர் ஐயாவோட ஆவியோ இதெல்லாம் வந்து உள்ள பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆவி வந்து இந்த கட்டடம் கட்டி முடிக்கிற வரைக்கும் வெளியில் போகாது. அதனால் தயவு செய்து காசு வீணாக்காதீங்க, போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்க. இல்லைனா சமுதாயத்தில் நிறைய பேருக்கு நல்லது நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் நிறைய நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. தயவு செய்து திரும்ப திரும்ப இந்த வழக்கை போட்டு, இதில் 33 அடி ரோடு இருக்குது, இங்கிட்ட ஒரு போஸ்ட் ஆஃபீஸு, இங்கிட்ட ஒரு ஒரு இந்த நிலம் வந்து இவர் வாங்கியிருக்காரு, இதில் வந்து தவறு நடக்குதுன்னு போர் அடிக்குது. வரியா வா, ஒத்தை கொத்தை நிற்கிறோம், ஆனா தில்லா நிக்கிறோம், நெஞ்சில வந்து நேர்மையோட நிக்கிறோம். என்னைக்குமே நேர்மை மட்டும்தான் ஜெயிக்கும், என்னைக்குமே நேர்மை மட்டும்தான் ஜெயிக்கும். அந்த நேர்மை வந்து ஒரு துள்ளி கூட மாறாம நாங்க இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சு அதுல மாதந்தோறும் வரக்கூடிய அந்த வருமானத்தை உங்களுக்கு உங்ககிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மேடையில இருந்து நாங்களும் உங்களோட சேர்ந்து உட்காந்து அழகா பார்ப்போம் அடுத்த நிர்வாகம் யாருன்றதை நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா வேற வழி இல்லை. நான் இப்பயே சொல்லிடுறேன், எனக்கு நான் முதல்ல பொதுச் செயலாளரா நான் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை எனக்கு தெரியாது. நான் முதல்ல வந்து காலையில கிளம்பும் போது கபோர்டை தேடிட்டு இருக்கேன், ஒன்று ஓவர் பேண்ட்டாக எடுத்துகிட்டு. அம்மா கேட்டாங்க, என்னடா இது இப்போ போகிற இல்லை, ஒரு யூ வழக்கம் போல் இப்போ ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போகல. இல்லை 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 இல்லை, எனக்கு அந்த ஜீன்ஸ் பேண்ட் தான் வேணும்னு சொல்லி ஒரு அந்த ஜீன்ஸ் பேண்ட் என்னென்னா, முத முதல்ல ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 3-4 வருஷம் இதே அரங்கத்தில் வந்து நாங்கள் ஒரு ப்ளூ ஜீன்ஸும் ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அங்கிட்டு போய் உட்காந்தோம். அந்த இடத்துல உட்காந்துட்டு நான் நாச சார் ஒரு 60 பேர் ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ ஜீன்ஸு எல்லாரும் சொன்னாங்க, சார் உங்களை பேச விடமாட்டாங்க, சார் உங்களை பேச விடமாட்டாங்க, தயவுசெய்து வந்து அது வேற மாதிரி ஒரு ஒரு ட்ராமா நடக்கும் சார். சார் என்ன சார், எல்லாரும் மனிதர்கள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வாங்க சார் போய் கேட்கலாம் கேள்வி, அந்த கட்டடம் என்னாச்சு, அந்த நிலம் என்னாச்சுன்னு கேட்கலான்ட்டு அங்கிட்டு உட்காந்தேன். அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி பேச விடலை. அதுக்கப்புறம் சோர்ந்து போய் எல்லாம் கிளம்பணும், கிளம்பி இப்போ போய் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஒரே நாளில் ஜெயிக்க முடியாது, மேற்கொண்டு மறுபடியும் முயற்சி பண்ணலான்னு அடுத்த வருடமும் வந்தோம். அடுத்த வருடம் வருவோன்ட்டு அவங்க நம்பி அவங்க நம்பலைன்னு நினைக்கிறேன். நான் அதே இடத்துல அங்கிட்டு உட்காந்தேன், அதே ஜீன்ஸ் பேண்ட் தான், அதே ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு நானும் உட்காந்துட்டு, சரி நான் பேச விடணும் அப்படின்னா, இல்லை நீ அது ஏதோ ஒரு ஒரு லெட்டர் கொடுத்தா தான் பேச முடியும்னா, சார் என்னை வந்து மேடையில் பேச விடலைன்னா நான் வெளியில் போய் பேசுவேன் சார், எது உங்களுக்கு வசதின்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் மேடைக்கே வந்து பேசுங்கன்னா, நான் அங்கிட்டு போய் அந்த மைக், அதனால தான் அந்த மைக்கை நீ அங்கே வச்சு அந்த மைக் வந்து வச்சது காரணம் ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், அந்த கேள்வி கேட்குறதுக்காக தான் அந்த மைக்கை வந்து நியமித்து அந்த 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 இடத்துல வச்சுருக்கோம். அந்த மைக்கில் நின்று நான் கேள்வி கேட்டேன், ஐயா
எனக்கு எங்களுக்கு வந்து பெரியவர்கள் அத்தனை பேரும் மேடையில் உட்காந்துருக்கீங்க. நாங்கள் உங்கள் யாரையும் வந்து தவறு சொல்ல இல்லை வந்து ஒரு விஷயம் தவறாக நடந்துட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்ல, எங்கேயா அந்த கட்டடம், அந்த கட்டடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கல்யாண மண்டபம் கட்டினா அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து நம்ம உறுப்பினர்களோட குழந்தைகள் வந்து அங்கிட்டு வந்து கல்யாணம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, பெருமையாக இருக்குமே, எதுக்கே மல்டிப்ளெக்ஸ் அது இதுன்னு சொல்லி அங்கே ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களால் நான் பொதுச் செயலாளராக நான் இன்னைக்கு நீங்கள் தான் கொடுக்கப்பட்ட அந்த மேடை, நீங்கள் தான் கொடுக்கப்பட்ட அந்த மேடை. ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா மறுபடியும் வந்து இன்னொரு இடம் சுத்தம் படுத்தணும் அப்படின்னு ஒரு அடிப்படையில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் தேர்தலில் நின்று நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக நின்று ஜெயித்தேன். ஆனால் என் இதயம் எப்போவுமே நடிகர் சங்கத்தில் தான். என்னோட உணர்வுகள் அத்தனையும் எங்கே நான் ஆரம்பித்தேனோ எதுக்காக ஆரம்பித்தோமோ அதை நிறைவேற்றுற வரைக்கும் நாங்கள் ஒரு துளி கூட நாங்கள் மாற மாட்டோம். இந்த தயாரிப்பாளர் சங்க தலைவர் பொதுச் செயலாளர் விஷால் அப்படி இல்லை, உங்கள் குடும்பம் சார்ந்த இந்த விஷால் வந்து இந்த கட்டடம் கட்டி முடிக்கிறதுக்கு செங்கல் தூக்குறதுக்கோ இல்லை சிமெண்ட் பூசுறதுக்கோ இல்லை வழக்க சந்திக்கிறதுக்கோ இல்லை எந்த வகையிலையும் சரி கூட்டி பெருக்கியாவது அந்த பில்டிங் வந்து அடுத்த டிசம்பர் கட்டி முடித்து நம்ம எல்லாரும் வந்து அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு அரங்கத்தில் என்னோட கல்யாணத்தை அன்னைக்கு பட்டு சேலையோட இந்த அம்மாக்கள் பட்டு சட்டை பட்டு வேஷ்டியோட நீங்கள் எல்லாரும் வந்து என்னை வாழ்த்தணுன்றது தான் நான் தினந்தோறும் வந்து நானே கற்பனை பண்ணி எனக்கு நான் பட்டு சட்டை பட்டு வேஷ்டி கட்டிட்டு காத்தி காட்டியிருக்கேன். ஸோ அதனால் வந்து தயவு செய்து கவலைப்படாதீங்க, ஏன்னா 2 மாதம் வந்து ஒரு தாமதம் ஆச்சு. ஏன்னா ஏன் மறுபடியும் அந்த வழக்கை போட்டாங்க என்னடா இதுன்னு சரி ஒரு மாதம் வெயிட், ஏன்னா டெண்டர் ப்ராசஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை. திடீர்னு இத்தனை கோடி ஒரு ஏதோ ஒரு கட்டடம் கட்டணும் எழுப்பணும் அப்படி அல்ல. சென்னைக்கு வந்தால் எம்ஜிஆர் ஐயா சமாதியும் அம்மா சமாதியும் பார்த்துட்டு நடிகர் சங்கம் கட்டடம் ஒரு முறை பார்த்துட்டு தான் திரும்ப ஊருக்கு போகணுன்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு கட்டடத்தை வந்து எழுப்ப போகிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு 2 மாதம் வந்து லேட் ஆச்சு. ஸோ கவலைப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, நெஞ்சில் நேர்மை இருக்குது, இதோ ரமண மாதிரி பலியாடு இருக்காங்க, இவங்கெல்லாம் உழைச்சி கண்டிப்பாக எப்படியாவது நிதியை திரட்டி கண்டிப்பாக இந்த கட்டடம் கட்டப்படும். நீங்கள் எல்லாரும் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது வாக்குறுதிகள் வந்து நாங்கள் சொன்னது ஒரே ஒரு விஷயம், இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் இப்போவும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், அதில் வந்து கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ நான் வந்து எப்படி தொலைக்காட்சி மூலியமாக வந்து ராதாரவி அண்ணனுக்கு நான் அறிவிச்சனோ, அண்ணா நீங்கள் எந்த பதவிக்கு நிற்கிறீங்களோ நான் அந்த பதவிக்கு வந்து உங்களை எதிர்த்து நான் நிற்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேனோ, அதே மாதிரி என் குடும்பத்துக்கிட்ட நான் சொல்கிறேன், வேறு வழி இல்லை, வர எலெக்ஷனில் நாங்கள்லாம் நிற்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அந்த கட்டிடத்தெல்லாம் வந்து பாதியில் இருக்கும்போது வந்து நாங்கள்லாம் விட்டுட்டு போக முடியாது. கட்டடம் கட்டி முடித்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ரிப்பன் கட்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்களும் உங்களோட சேர்ந்து அந்த அழகு பார்க்குறது எங்களோட வேலை. இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு, நான் இந்த மேடையை பயன்படுத்திக்கிறேன் தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம், ஏன்னா பொதுச் செயலாளராக பேசணும். பட் இருந்தாலும் வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து அரசாங்கம் விதித்த அந்த கேளிக்கை வரி 10% ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தமிழ் சினிமா துறை பொறுத்த வரைக்கும். அந்த தமிழ் சினிமா துறை நம்மளுக்கு சோறு போட்டு அந்த தெய்வத்துக்கு வந்து ஒரு வகையில் வந்து ஒரு ரொம்ப ஒரு தவறான ஒரு செய்தியாக இந்த கேளிக்கை வரி, எந்த அதாவது நம்ம இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்திலையும் இல்லாத அந்த கேளிக்கை வரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் விதிக்கப்பட்டது. நான் ஏன் இதை சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நம்ம குடும்பத்தில் சார்ந்த ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காரு, கருணாஸ் நண்பர், என் அண்ணன் கருணாஸ் எம்எல்ஏ ஆயிருக்காரு. இன்னும் மேற்கொண்டு 2 பேர் கண்டிப்பாக வந்து அரசியல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேலம் நடிகர் சங்கத்தில் வந்து சக்திவேல் என்ற அண்ணன் வந்து எம்எல்ஏ கூட ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் சொல்லிக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று, தயவு செய்து இப்போது நான் வந்து தயாரிப்பாளர் சங்கமாக இல்லை நடிகர் சங்கமானது இல்லை, இந்த சினிமா துறை சார்ந்த நம்ம அத்தனை பேரும் வந்து தயவு செய்து நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கேளிக்கை வரி ரத்து செஞ்சால் தான் இந்த தமிழ் சினிமா துறை செயல்பட முடியும், நல்லா செயல்பட முடியும் இல்லை செயல்பட முடியும். 40%லாம் நாங்கள் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டெல்லாம் சினிமா வந்து அவ்வளோ செழிப்பாக இல்லைங்க. ஒரு பக்கம் ஜிஎஸ்டி, ஒரு பக்கம் கேளிக்கை வரி, அதை தாண்டி வந்து திருட்டு சீடி, அதை தாண்டி வந்து நீங்கள் எல்லா வகையிலையும் வந்து சினிமா வந்து ஒரு ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய
விஷயங்கள் நிறைய இந்த வருஷம் நடக்குது. ஏன் வருத்தப்படுறேன்னா, ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவோட நூற்றாண்டு அந்த ஆண்டு அன்னைக்கு எல்லாமே எல்லா நாளும் செழிப்பாக இருக்கணும், எல்லா சினிமா துறை சார்ந்த அத்தனை விஷயங்கள் நல்லது நடக்கணுன்ற அடிப்படையில் தான் கேட்குறேன். இந்த அரசாங்கத்துக்கு நான் வந்து கோரிக்கை வைக்க போகிறேன், மேற்கொண்டு வைப்பேன். நான் உங்கள் சார்பாக அந்த பிரதிநிதி கருணாஸுக்கும் நான் வைக்கிறேன். தயவு செய்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ தெரியாது, கேளிக்கை வரிய தயவு செய்து ரத்து செய்ய சொல்லுங்கள், இல்லைனா செயல்படவே முடியாது. இது வந்து இந்த இடத்த நான் பயன்படுத்திக்கிறது வந்து தவறாக இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இந்த நேரத்தில் வந்து இந்த மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பாலமுருகன் ஆகட்டும், தாமராஜ் ஆகட்டும், ரத்னகுமார் ஆகட்டும், மற்ற எல்லா வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் வந்து என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் உண்மையாக சொல்லப்போனால் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கார்த்தி கையில் ஒப்படைச்சிட்டேன். கார்த்தி கொஞ்சம் அங்கிட்டு சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த தயாரிப்பாளர் சங்கத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும், நீ பார்த்துக்கூடான்னு. இவன் வந்து உழைச்ச உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. கார்த்தி வந்து நாங்கள் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயமா இல்லையோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த பொருளாளர் கார்த்தி தான். சல்லி காசு கூட வந்து எந்த வகையிலையும் வீணா செலவுப்படாது. வாங்குற டீயும் சரி, ஸ்ரீமன்லேருந்து அத்தனை பேரும் ஃப்ளாஸ்கோட வர்ற அளவுக்கு இசி மெம்பர்ஸே அவங்களே வந்து ஃப்ளாஸ்கோட அவங்களே பிஸ்கட் பேக்கெட்டோட வர அளவுக்கு கட்டுக்கோப்பாக அந்த நடிகர் சங்கத்தை வந்து காப்பாற்றுற இந்த பொருளாளருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நான் ஏன் நாடக நடிகர்கள் அப்படின்ட்டு தனியாக உங்களெல்லாம் வரவேற்கிறதுல நன்றி வணக்கம் நான் தெரிவிக்கலைன்றது காரணம் என்னென்னா, நம்ம எல்லாரும் சாயம் பூசின நடிகர்கள். நான் என்றைக்குமே அன்றைக்கி அப்படி தான் பார்க்குறது. நம்ம எல்லோரும் ஒரு கலைத்தாய் சார்ந்த பிள்ளைகள். கண்டிப்பாக வந்து மணப்பாறையில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது, மொத்த ஒரு பொருட்கள் எல்லாமே வந்து வீணாக போச்சுன்னு சொன்னாங்க. அது நடிகர் சங்கம் சார்பாக மறுபடியும் எங்களோட பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றபடி 50,000 கொடுத்தோம். அந்த மணப்பாறை நண்பர்கள் உறுப்பினர்கள் வந்திருக்காங்க, ஜெரால்டும் சிங்காரமன் அது பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த என் குடும்பம் சார்ந்த நண்பர்களுக்கு நான் 100,000 ரூபாய் தனிப்பட்ட முறையில் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்து அது உதவுமா அப்படின்ற நம்பிக்கையில் நான் கொடுக்குறேன். இந்த கட்டிடம் நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கணும், கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். கண்டிப்பாக வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் சொன்னபடியே சரிசமமாக பார்த்து எல்லோருக்கும் வந்து நாங்கள் நல்லபடியாக உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அடிப்படையில் நாங்கள் உழைக்கிறோம். இப்போது நான் இந்த பேப்பரில் இருக்கிறத நான் படிச்சிடுறேன். நான் மனசில் இருந்தது எல்லாமே பேசிட்டேன். ஏதோ ஒரு புண்படுத்துகிற மாதிரி இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. தீர்மானங்கள். தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆண்டு பேரவை கூட்டம் ஒப்புதல் பெற வேண்டிய தீர்மானங்கள். 1/11/2016 முதல் 9/9/2017 வரை நடந்த அனைத்து செயற்குழு கூட்டத்தில் எடுத்த தீர்மானங்கள் செயல்பாடுகள் அனைத்திற்கும் ஆண்டு பேரவையில் ஒப்புதல் கோரப்படுகிறது. நன்றி. நமது சங்கத்தில் உறுப்பினர்கள் முழு விவரப்பட்டியலை பலமுறை கேட்டும் கொடுக்காத காரணத்தினால் அவர்களை நான் ப்ரொஃபஷனல் உறுப்பினராக மாற்றம் செய்ய ஏற்கனவே பொதுக்குழுவில் ஒப்புதல் கோரப்பட்டிருக்கு. ஸோ மறுபடியும் உங்கள் ஒப்புதல் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி. நமது சங்கத்தில் இதுவரையில் ஆண்டு சந்தா கட்டாத உறுப்பினர்களை நான் ப்ரொஃபஷனல் உறுப்பினராக மாற்றம் செய்ய ஒப்புதலுக்கு கோரப்படுகிறது. நன்றி. கடந்த நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு சம்பள முன்பணம் தொகை வழங்கப்பட்டுள்ளது. அது தற்போது வசூல் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு உண்டான தொகையை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதை பொதுக்குழுவிற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இது ஏற்கனவே ஒப்புதல் வாங்கியாச்சு, திரும்பவும் கேட்குறேன். சங்க சட்ட ஆலோசகர் திரு கிருஷ்ணா ரவீந்திரன் அவர்களையும் நியமிக்க ஒப்புதல் கோரப்படுகிறது. நன்றி. சங்க கணக்கு தணிக்கையாளர் திரு தாமஸ் கந்தசாமி அங்கிள் அவர்களை நியமிக்க ஒப்புதல் கோரப்படுகிறது. நன்றி. நமது சங்க நிலத்தில் 33 அடி பொதுவழி உள்ளதாக பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு அண்ணாமலை மற்றும் திரு சாரங்கன் ஆகியோர்கள் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதியரசர்கள் 33 அடி
உள்ளதற்கான எவ்வித ஆதாரங்களும் ஆவணங்களும் இல்லை என்றும் கட்டிட பணியை தொடர்ந்து நடிகர் சங்கம் செய்யலாம் என்று ஆணை வழங்கியுள்ளார்கள். அதனால் காலதாமதமாக கட்டிட பணி தொடர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கே வெங்கட்ராமன் அவர்கள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு சுந்தரதேவன் அவர்கள், ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு எஸ் திருமாறன் அவர்கள் ஆகியோர்கள் அடங்கிய டெண்டர் கமிட்டி மூலம் பரிந்துரை செய்த ஒப்பந்தாரர்களை வைத்து கட்டிட பணி வேலைகளை தொடர்ந்து நடந்து வருகிறது. நமது சங்கம் முன்னாள் தலைவர் நடிகர் திலகம் சிவாலய சிவாஜி கணேசன் அவர்களுடைய மணிமண்டபம் 1/10/2017 அன்று திறக்கப்பட்டது. அந்த மணிமண்டபத்தில் நிறுவப்பட்டிருக்கும் ஐயாவின் சிலையானது நமது சங்க மூத்த ஆயுட்கால உறுப்பினரும் தமிழக முன்னாள் முதல்வருமான டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட சிலையில் அவரது பெயரை நீக்கியுள்ளனர். தற்போது மணிமண்டபத்தில் உள்ள சிலையில் அவரது பெயரை கல்வெட்டில் பொறிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை இப்போது கூட வேண்டிய கேட்டுக்கொள்கிறது. இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மணிமண்டபம் அன்னைக்கு நிகழ்ச்சிக்கும் போயிருந்தோம். சில சிவஜயா ஒரு பையன், அவரோட பையன் பிரபு சார் வந்து அது கேட்டிருந்தாங்க. நாங்களும் வந்து மறுபடியும் பிரதிநிதி வச்சுக்கிட்டே சொல்கிறோம். தயவு செய்து அந்த நாங்கள் வந்து ஒரு கலை குடும்பம் சார்பாக தான் நாங்கள் கேட்குறோம். இந்த அரசியல் ரீதியாக கேட்கல. கலைஞர் ஐயா பேர் அங்கே இருந்தால் எங்களுக்கு பெருமை. அவர் செஞ்ச அந்த செயலுக்கு அவருக்கு கௌரவப்படுத்துகிற மாதிரி அவர் பேர் இருந்தால் எங்களுக்கு பெருமை. அது வந்து நிறைவேற்றினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டம் வேங்கடமங்கலம் கிராமத்தில் 26 சென்ட் நிலத்தினைக்கு செயற்குழு பொதுக்குழு ஒப்புதல் இல்லாமல் முன்னாள் நிர்வாகிகளான திரு சரத்குமார், திரு ராதாரவி, மறைந்த திரு கே என் காலை, திரு கே ஆர் செல்வராஜ், திரு எம் என் கே நடேசன் ஆகியோர்கள் கூட்டாக சேர்ந்து விற்றுள்ளனர். இவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க காஞ்சிபுரம் மாவட்டம் கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு விசாரணையில் உள்ளது என்பதை பொதுக்குழுவிற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற ஆண்டு நடைபெற்ற நட்சத்திர கிரிக்கெட்டின் அன்ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் சங்க இணையதளத்தில் வெளியிட்டிருந்தோம். அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இல்லை, யாராலையும் அவ்வளோ வெளிப்படையாக வந்து அந்த அக்கௌண்ட்ஸை வந்து இணையதளத்தில் இப்போ வரைக்கும் விட்டதில்லை. அது நம்ம நடிகர் சங்கத்தில் தான் அந்த பெருமை சேரும். அதில் திரு வாராகி அவர்கள் ஊழல் நடந்துள்ளதாக தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். நமது சங்கம் சார்பாக தேனாம்பேட்டை ஆய்வாளர்களுக்கு இது குறித்து ஆவணங்களை சமர்ப்பித்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் திரு வாராகி அவர்கள் காவல்துறை ஆணையாளர் அவர்களிடம் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். திரு வாராகி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் திரு வாராகி கொடுத்த புகாரில் ஏதேனும் காக்னிசபிள் ஆஃபென்ஸ் இருந்தால் விசாரித்து முடிவெடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் நமது சங்கத்திற்கு வைத்துள்ள கோரிக்கை, தமிழக அரசிடம் திரைப்படத்துறை சார்பில் கேளிக்கை வரி ரத்து, நுழைவு கட்டணம் உயர்வு போன்ற கோரிக்கைகளை திரைப்படத்துறை சார்ந்த அனைவரும் இணைந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். அதில் தற்சயமே நுழைவு கட்டணம் சம்பந்தமாக 7/10/2017 அன்று அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. அதில் நுழைவு கட்டணம் நமது கோரிக்கைக்கு ஏற்புடையதாக இல்லை. அந்த நுழைவு கட்டணம் திரைப்படத்துறையை பின்னடைவு ஏற்பட செய்யும். எனவே கேளிக்கை வரியை முற்றிலும் ரத்து செய்யவும், திரையரங்கு நுழைவு கட்டணத்தை சீரமைக்கவும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். எனவே நமது பொதுக்குழுவில் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் வைத்த கோரிக்கையை ஏகமனதாக நிறைவேற்றி ஒப்புதல் கோரப்படுகிறது. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து நிறைய முறை வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இந்த நடிகர்கள் வந்து கோடி கோடியாக பணம் வாங்கிட்டு இருக்காங்க, இவங்க வந்து எதுவுமே சேருதில்லை, இவங்க வந்து இவங்க இப்படி இவங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம தலைவர் நாசர் சார் அந்த கூட்டத்தில் வந்து இந்த விஷயத்தை இந்த கேள்வி எழுப்பி, தயவு செய்து எங்களை வந்து பிரித்து பார்க்காதீங்க, நம்மளாம் ஒரே குடும்பம் சார்ந்த நபர்கள், தயவு செய்து இந்த மாதிரி வந்து தவறாக நடிகர்கள் நடிகைகள் பற்றி வாட்ஸ்அப்பில் வந்து பதிவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி, அவங்களும் திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு வார்த்தை தவறாக பயன்படுத்துறதுனால அந்த வார்த்தை ஒருவேளை நான் அந்த மாதிரி நோக்கத்தில் சொல்லலை, ஆனால் ஒருவேளை வந்து யாராவது அது கேட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னா நான் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு தலைவர் கிட்ட சொல்லியிருந்தார்.
ஸோ அதுவும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நமது சங்க பதிவேட்டில் அனைத்து உறுப்பினர்களும், குறிப்பாக ஆயுட்கால உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய முகவரி, புகைப்படம், தொலைபேசி எண் ஆகியவற்றை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு தாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் தங்களுக்கு அனைத்து கடித போக்குவரத்துகளும் சரியான முறையில் தங்களை கிடைக்கப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து தயவு செய்து நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தது. ஒரு கடிதம் அனுப்புனா அது வந்து திரும்ப வந்துடும், அட்ரஸ் மாதிரி இருக்கும். தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்களோ நல்ல விஷயம், பதிவு பண்ணாத நபர்களுக்கு வந்து நீங்கள் தயவு செய்து சொல்லி, இன்னும் சில நபர்கள் வந்து பதிவு பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அவங்களுக்கு போய் இந்த விஷயங்கள் தெரிவிக்கப்படுறது, நல்ல விஷயங்கள் நடக்கும்போது சொல்கிறதுக்கோ இல்லை எந்த வகையிலையும் வந்து எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து தயவு செய்து உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் இந்த இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் இதோட முடிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் வந்து நான் கட்ட போகிறேன் அந்த வேஷ்டி சட்டை, கொடுக்கப்பட்ட அந்த வேஷ்டி சட்டை தீபாவளி அன்னைக்கு. ஸோ எல்லோரும் நீங்கள் எல்லோரும் வந்து தீபாவளியை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப பத்திரமாக, குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்து கொண்டாடணுன்றது எங்களோட வேண்டுகோள். இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமா சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள். டாமிட், பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.